காசிநாத பாரதி சார், 99% பூர்வாங்க பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு, வெகு விரைவில் நாங்கள் பேனா சிலை வைக்க ஆயத்தமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக தமிழக மக்களே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அடடே, நமக்கு வந்து ஒரு புது சுற்றுலாத்தலம் ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்களா? வரலாற்றில் வந்து அகஸ்ட சீசர்னு படிச்சிருப்பீங்க. தன்னுடைய பிம்பத்தை தானே வரைந்து அதை காதலித்தவர் அகஸ்ட சீசர், வரலாற்றில் படிச்சிருக்கேன். இப்படி அதாவது வந்து தன்னை ஒரு மன்னராக, தன்னை ஒரு பெரிய மிகப்பெரிய உருவகமாக ஆக்கி கொள்வதற்காக அங்கே உருவாக்கப்படுகின்றது தான் இந்த மாதிரி சிலைகள்லாம். இப்போ கம்பகவுடாவுக்கு வந்து கர்நாடகாவில் வச்சாங்கன்னா அந்த பெங்களூர் மாநகரத்தை கட்டமைத்தவர் அவர், அவருக்கு வச்சிருக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இவருக்கு எதற்காக வைக்கிறார்கள்ங்கிறத நாங்கள் கேட்குறோம். அதாவது தமிழில் அவர் ஒரு 75 படங்களுக்கு கதை வசனம் எழுதினார், அதெல்லாம் ஓகே தான். அதை ஏன் நீங்கள் நாட்டுடைமை இன்றைக்கி வரைக்கும் ஆக்கலை? நீங்கள் இப்போ போன வாரம் கூட நன்னனுடைய பத இதுக்கு ஆக்குறீங்க, கலைஞருடைய இதை நாட்டுடைமை ஆக்குங்க, எல்லோரும் படிக்கிறதுக்கான வழியை பண்ணுங்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு 80 கோடி ரூபாயில் ஏறக்குறைய 134-133 அடி ஏற்கனவே திருவள்ளுவர் சிலை, ஐயன் திருவள்ளுவர் சிலை, அதை தாண்டி உயரமாக இருக்கிறார் என்று ஒரு கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு எண்ணம். அடுத்ததாக என்ன வருதில் ஒரு இருக்கிற சூட்சமம் என்னென்னா, அதாவது இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியுங்கிறத உருவாக்கினவர் அண்ணா. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய புகழை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா என்ற ஒரு பெயரே இந்த இயக்கத்திற்கு இருக்கக்கூடாது. எதிர்கால சந்ததிகள் திமுக என்றால் யார் கண்டுபிடிச்சதுன்னா கலைஞர், கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதுக்கடுத்து இன்பநிதி ஸ்டாலின். இப்படி தங்களுடைய மன்னராட்சி தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அதனுடைய முக்கிய அம்சமாகத்தான் இன்னைக்கு வந்து பேனா சிலையை வைக்கிறாங்க. 2 ஏக்கர் கடலில் இதில் வருகின்ற சுற்றுச்சூழல் பிரச்சனை எவ்வளவு, அதாவது இதை நான் ஒரு கம்பாரிசன் எடுத்து சொல்ல முடியும், அழகாக சொல்ல முடியும். ஒடிசாவில் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் நவீன் பட்நாயக், அவருடைய தந்தையார் வந்து விமான ஓட்டியாக இருந்து பெரிய முதலமைச்சரானவர், மிகப்பெரிய இந்திய அரசியலில் ஜொலித்தவர். அவருக்கு ஒரு ஒடிசா கடற்கரையில் வந்து நினைவு சின்னம் இருந்துச்சு. ஒரே நாள் இரவில் நவீன் பட்நாயக்கை உடைத்தார். ஏன்னா இது வந்து சுற்றுச்சூழலுக்கு இதாக இருக்குது, கடற்கரையை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டும்னு சொல்லி அவர் வந்து அதை உடைச்சார். அவர் வந்து மக்களுக்கான அரசை இது பண்ணுறார், வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, மக்கள் நல அரசுன்னு. மக்கள் நல அரசுன்னா இன்றைக்கி இந்த 80 கோடி ரூபாயை எவ்வளவோ நலத்திட்டங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். நீங்கள் சொன்னது போல் வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் இன்றைக்கி நட்டாத்தில் நிற்கிது, 33 லட்சம் பேருக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. இன்றைக்கி இலவச மிதிவண்டிகள் கொடுக்க முடியலை, இலவச மடிக்கணிகள் கொடுப்பதற்கு பல மாதங்கள் ஆகுங்கிறாரு, இல்லை அடுத்து எடப்பாடியார் அரசு தான் வரணும்னு சொல்கிறாரான்னு தெரியலை கல்வித்துறை அமைச்சர். அடுத்ததாக வந்து இருந்த அத்தனை நலத்திட்ட உதவிகளையும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க. இன்றைக்கி மகளிர் உரிமை தொகை கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடைசியாக வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு, மகளிரில் என்ன தகுதியை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு தெரியலை. ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு அரசு முனைப்படுத்த உடனே நீங்க அதை செய்யல, நீங்க இதை செய்யல, அதுக்கு கொடுத்தீங்களா, இதுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு நீங்க செய்யறதா சொல்லி ஏமாத்துறீங்களா? நீங்க வந்து அரசியல் பேசுறீங்க பாரதி, நீங்க சொல்லிட்டு போயிடலாம். நீங்க என்ன சொன்னீங்க, அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை, அதோட பேர என்னன்னா மகளிர் உரிமை தொகை. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா தகுதி வாய்ந்தான்னு சொன்னீங்க, சரி தகுதி வாய்ந்தாங்க, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியுமா? அத்தனை பேருக்கும் கொடுத்தா ஒட்டுமொத்தமா அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சில நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் சேரும் இல்லையா? நிகழ்த்தவுகள் இந்த ப்ராபபிலிட்டிகள் எல்லாம் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்ன தெரியாதா? 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்க கூட அந்த வாக்குறுதி கொடுக்கும் போது ஏமாத்துறதுக்காக தான் அந்த வாக்குறுதியா கொடுத்தீங்களான்னு நாங்க கேட்கிறோம். அடுத்ததாக அந்த மகளிர் உரிமை தொகை, அந்த ஏமாத்துற மகளிர் உரிமை தொகை இருக்கு பாருங்க, அத தாழ்த்தப்பட்டவர்களுக்கான எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீட்டில் இருந்த 1500 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ போன வாரம் எஸ்சிஎஸ்டி கமிஷன் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. உங்கள் லட்சணம் சீட்டிங்க ஒரு இடத்துல மட்டும் பண்ணுவீங்களா? கேட்டால் நாங்கள் சமூக நிதியை பேசுகிறோங்கிறது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இதில் வந்து எடுத்து பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கான ஹாஸ்டலு, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகை, இது எல்லாத்தையும் கை வைக்கின்ற அடிப்படையில் நீங்கள் அதுலேருந்து எடுத்து கொடுத்தா இப்போ வந்து ஊராவட்டு நெய்யே மொட்டாட்டி கையம்பாங்களா? அந்த மாதிரி நீ எங்கேருந்தோ எடுத்து கொடுப்பது என்பது ஒட்டு மொத்தமாக நீங்கள் இன்றைக்கி வந்து அதாவது இந்த பேனா சொல்கிறாங்கல்ல, நாங்கள் சொல்கிறோம் இந்த பேனாவை ஒரு பக்கம் வந்து பெரிய கதை வசனத்தை எழுதினாரு போனார்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு புறம் அந்த மிசாவில் இது பண்ண போது இருந்து இந்திரா காந்தி அம்மையாரை எவ்வளவு தரக்குறைவாக விமர்சித்தது அந்த பேனாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்த ஆண்டு 80 தேர்தல் வருகின்ற போது நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு அந்த துரோக பேனா மாத்திப்பீங்க. இதே பேனா இல்லை இதே பேனா 2009
ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்த போது இந்த பேரா அன்னைக்கு வந்து மைனாரிட்டி அரசு மத்தியில் சோனியா காந்தி அம்மையார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மன்மோகன் சிங்கினுடைய அரசு வந்து அன்றைக்கு வந்து மைனாரிட்டி அரசு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற 40 எம்பிக்களையும் நீங்கள் வித்துட்டு 39 எம்பிக்களையும் வித்துட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்திருக்கும். ஒன்பது அமைச்சர்களை வாங்கி கொண்டு சுகபோகத்தில் இருந்தீர்கள். உங்கள் மகன் பார்லிமெண்ட்டுக்கே போகாத மூக்க அழகிரிக்கு முத கொண்டு கார்லிக்ஸ் திருடனுக்கு கூட நீங்க வந்து அந்த வார்த்தையை வேணா தப்பா சொல்லலாம். இல்ல கார்லிக்ஸ் எடுத்ததாக பிறகு வழக்கு நடந்துச்சு. இல்ல கார்லிக்ஸ் வேறு நலத்திட்டங்களுக்கு வந்த வேறு நலத்திட்டங்களுக்கு வந்த கார்லிக்ஸை இவர் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த இது திருடுங்கிறத வேணா எடுத்துக்கிறேன். ஆனால் அன்றைக்கு அந்த மைனாரிட்டி அரசை நீங்கள் கவிழ்த்திருந்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஈழத்தில் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் உட்பட லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். அந்த துரோக பேனாவிற்கு எதற்கு அங்க சிலைங்கிறதா நாங்க கேட்கிறோம். நீங்க சிலைக்கு நீங்க வந்து இப்படி பார்க்கறீங்க. அவங்க சொல்றாங்களே சுற்றுலாவை மேம்படுத்த, சுற்றுலாவுக்கு பெருமை சேர்க்க, தமிழகத்துல சுற்றுலாவின் வருவாயை பெருக்க சென்னை மெரினாக்கு கோடான கோடி பேர் வராங்க. அவங்க இன்னும் ஜாஸ்தியா வருவாங்கன்னு சொல்றாங்க. இந்த சுற்றுலா லட்சணத்துக்கு எங்க ஊர்ல பாயின் களிமர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோடியக்கரைன்னு வனவிலங்கு சரணாலயம், பறவைகள் சரணாலயம், டால்பின் உட்பட வந்து மீன்கள் சரணாலயம் எல்லாமே இருக்கின்ற ஒரே இடம். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நானும் மனு கொடுத்து பார்த்துட்டேன், எங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஒய்எஸ் மனு கொடுத்து பார்த்துட்டாரு. இன்றைக்கு வரைக்கும் வந்து அது முதல் தர சுற்றுலாத்தலமாக இன்றைக்கு வரை மாற்றப்படவில்லை. நீங்கள் அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு உள்ள கடலுக்குள்ளாரையே 1 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து மேம்பாலம் போடுறேன்னு சொல்கிறீங்க. போகிறவங்க சும்மா இருப்பாங்களா? எச்ச துப்ப மாட்டாங்களா? வெத்தலவாக்க போட்டு துப்ப மாட்டாங்களா? அப்போ சுற்றுச்சூழலை கெடுப்பதற்காக மட்டுமே நாங்கள் என்ன கேட்குறோம், மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு உங்களால் நிதியை ஒதுக்க முடியவில்லை. இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிகளிலும் இருக்கின்ற அந்த லெட்டின் சொல்கிறாங்களே கழிப்பறைகளை சரி செய்வதற்கு 200 கோடி ரூபாய் இருந்தால் போதும். அதை செய்வதற்கு உங்களுக்கு வக்கு கிடையாது. இலவச திட்டங்கள் அத்தனை அம்மா கொண்டு வந்த புரட்சிகரமான திட்டங்கள் அத்தனையும் நிறுத்திட்டீங்க. அதையெல்லாம் செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கு இந்த பேனா தேவையா? அதுதான் நாங்கள் கேட்குறோம். அந்த துரோகத்திற்கு துரோக பேனாவிற்கு எதற்காக சிலை? நீங்கள் பேனாவுக்கு மட்டும்தான் வைப்பீங்களா இல்லை கண்ணாடிக்கு தனியாக வைப்பீங்களா? இல்ல ஆமா இல்லை இறந்தவரை நான் குறை சொல்லவே இல்லை. நீங்கள் அப்போ ஒரு ஒருத்தருடைய ஒரு சிம்பிளை மட்டும் வைக்கிறீங்கன்னா அப்ப கண்ணாடியிலிருந்து செருப்பிலிருந்து வேட்டியிலிருந்து மஞ்சள் துண்டுல இருந்து எல்லாத்துக்கும் வைப்பீர்களா? புரொடக்டிவ் அரசியலை கொண்டு போகணும்னு நினைக்கிறவன் ஏன் நீங்க அவருடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்கி அங்க வருகின்ற மக்கள் எல்லாம் படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கல்கியின் பொன்னியின் செல்வன் நூலகம் வைப்பது என்பது வேறு, ஒரு எழுத்தாளருடைய இதை வந்து நாட்டுடைமையாக்குறது என்பது வேறு. இன்னைக்கு பொன்னியின் வந்து கல்கியினுடைய அந்த வானதி பதிப்பகத்தில் மட்டும் இருந்த போது அதனுடைய விற்பனைக்கும் இன்னைக்கு வந்து 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கிடைக்குது. இன்னைக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் 1500 ரூபாயில இருந்தது வந்து இன்னைக்கு தொகை குறைந்து போயிருக்கு. அது மாதிரி வந்து நீங்க வருகின்ற எதிர்கால தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்களா? அதை விட்டுட்டு எதற்காக வந்து பேனாவிற்கு சிலைங்கிறதா நாங்க கேட்கிறோம். எத்தனையோ காரணங்கள், ஏன் நீங்க வந்து இந்த பேனா சிலை இப்படி எல்லாம் அரசியல் பண்றீங்க? நீங்களும் சுற்றுலா தலமா பார்த்துட்டு போக வேண்டியது தானே. மற்ற இதுக்கெல்லாம் நாங்க காசு இல்ல, கடன்லாம் வாங்கி உடனே வாங்கி நாங்க செய்யறோம்ல, ஏன் நீங்க வந்து இப்படி வன்மத்தை வந்து இப்படி கொட்டுறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொல்றது. ஏன் நீங்க அந்த சதுக்கத்திலே அமையுங்களேன்? இப்ப நீங்க வந்து 1 கிலோமீட்டர்ல வைக்கிறீங்க, அடுத்து இன்னொரு ஆட்சியாளர் வருவாங்க, அவருடைய சித்தப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு 50 கிலோமீட்டர்ல கொண்டு போய் உள்ள நடுக்கடலை வைக்கணும்னு நினைப்பாரு. இதனுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு என்னன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாக போகுங்கிறதா, வேற ஒண்ணுமே நாங்க சொல்லல. நீங்க ஏன் அதே சதுக்கத்துல வைக்கிறதுக்கு என்ன தடை இருக்கு? ஏன் பண்ணக்கூடாது? அதுல இடம் இல்லையா? இதுல போய் நீங்க 2 ஏக்கரை கடலுக்குள்ளதான் கொண்டு போய் பண்ணணுமா? இதோடய எக்ஸ்ட்ரீமெண்ட்டு தவறாக போயிடும். அடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய தமிழுக்கு செய்த சேவைக்காக பாராட்டணும்னு சொன்னால் நீங்கள் தமிழுக்கு செய்த சேவையை விட 1000 மடங்கு 1,000 மடங்கு உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கிறதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். இதை நான் சொல்ல வேண்டியதில்லை. என்ன அதனால் வந்து நீங்கள் அந்த இதை வந்து தேவையே கிடையாது. உங்கள் நீங்கள் செய்ததை விட தமிழுக்கு USAவெல்லாம் பெரிய மிகப்பெரிய சேவைகள்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால அந்த காரணத்தையும் தமிழுக்குன்னு சொல்ல தமிழகத்துக்குன்னே தமிழகத்துக்குன்னு சொன்னாலும் அதுதான் சொல்கிறேன், அதுக்கு தானே நான் துரோக பேனாவை சொன்னேன். அதனால வந்து அதையும் நீங்கள் சொல்ல முடியாது. நான் என்ன கேட்குறேன், திராவிட இயக்கங்கிறது வந்து சாதாரண மனிதன், அதாவது வந்து குதிரை ஓட்டியாக இருந்தவருடைய மகன் வந்து சேதுபதி மன்னரை வந்து தோக்கடிச்சார் தேர்தலில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணா நிறுத்தினார். அப்படி ஒரு சாதாரண நபரை கூட மிகப்பெரிய ஜாமவான்களெல்லாம் தோக்கடித்த அந்த இயக்கம் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் கலைஞர் மாதிரி ஒருத்தர் உருவாக்கி வர முடியுமா? அன்றைக்கு அண்ணா அனுமதித்தார், இன்றைக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை. அங்கே சமூக நீதிக்கு நீங்கள் சாவல் மணி அடித்து விட்டீர்கள். இவ்வளவு துரோகத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு நான் இன்னமும் பேனாவை தான் வைப்பேன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய ஜனநாயகம் இல்லை, இந்திய ஜனநாயகத்திற்கு இல்லை, உலக ஜனநாயகத்திற்கு இது இழுக்காக தான் அமையுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பெரிய ஜனநாயகத்துக்கே இழுக்குன்னு சொல்கிற அளவுக்கு இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா?
இல்ல நான் அதுதான் சொல்றேன். தாலிக்கு தங்கத்துல இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலையறாங்க. நம்ம வந்து கம்பாரிசன் பார்க்கணும். அங்க என்ன நடக்குது? மக்கள்கிட்ட பொதுமக்கள் வந்து இந்த 1000 ரூபாய்க்கு கூட அங்க அவ்வளவு காம்படிஷன் நடக்குது, அவ்வளவு சிபாரிசுகள் நடக்குதுங்கிற போது அதுல செய்யாதத மாணவர்களுக்கு செய்யாத, மாணவர்கள் தான் எதிர்கால சமுதாயம், அதை செய்யாதத நீங்க வந்து, அதாவது வந்து திருமண மண்டபங்கள்ல மது வித்துக்கலாம், விளையாட்டு மைதானங்களில் வித்துக்கலாம், 12 மணி நேரத்தை 24 மணி நேரம் ஆக்கலாம், 1000 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் போராடி பிரெஞ்சு புரட்சியில் பெற்ற அந்த 8 மணி நேர வேலையை கூட. அப்போ நீங்கள் தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவுகளை தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ இல்லை, எடப்பாடியார் அவர்கள் சொல்வது போல நீங்கள் பொம்மை முதல்வராகத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, யாரோ இயக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு வருது.